வெல்கம் டு சரீரை டோக் யூடியூப் சேனல் பெங்களூரில் வந்து ஒருத்தர் லோன் எடுத்திருக்காருங்க இன்ஸ்டன்ட் லோன் எடுத்திருக்காரு சுமார் எழுபத்தி மூணு ஆயிரம் தான் அவர் எடுத்த லோனோட அமௌண்ட்டு ஆனால் அவர் ரீபே பண்ணது பார்த்திங்கன்னா சுமார் எட்டு மாதத்தில் வந்து ஆறு புள்ளி நாற்பதாயிரம் அதாவது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரூவா வந்து ரீபே பண்ணியிருக்காருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் லோன் ஆப்ஸுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க பெங்களூரில் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு லோன் ஒன்று அவைல் பண்ணியிருக்காரு இன்ஸ்டன்ட் லோன் அவைல் பண்ணியிருக்காரு சுமார் எழுபத்தி மூணாயிரம் தான் அவர் லோன் எடுத்திருக்காரு ஆனால் அவர் ப்ரீபே பண்ணது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வந்து பே பண்ணிட்டே இருக்காருங்க இன்னும் மேலும் பே பண்ண சொல்லி அவங்க ப்ரெஷர் போட்டே இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து சென்னையில் ஹைதராபாத்தில் மும்பையில் டெல்லியில் வந்து பதிவாகிருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் நான் பண்ணாத பொழுது இந்த மாதிரி வந்து அவங்க காண்டாக்ட்லாம் எடுத்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க என்ன ரீசன்னால் நம்ம பேமெண்ட் வந்து டிலே பண்ணியிருக்கோம் அப்படின்றதால ஃபேக்கான லீகல் நோட்டீஸில் வந்து அனுப்புகிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும் கிரெடிட்ன்ற ஆப் வந்து பயங்கரமான ஃப்ராடான ஆப்புங்க அந்த ஆப்பில் தான் அவர் லோன் எடுத்திருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா மூவாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து அவர் லோன் எடுத்திருக்காருங்க இவர் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது எல்லா பர்மிஷனும் கேட்கும் என்னென்ன காண்டாக்ட் நம்பர் கேட்கும் கான்டாக்ட் ரீட் பண்ணலாமா கேட்கும் மெசேஜ் ரீட் பண்ணலாமா கேட்கும் கேமரா ஆக்சஸ் பண்ணலாமா கேட்கும் கேலரி ஆக்சஸ் பண்ணால் கேட்கும் இது எல்லாமே வந்து நம்ம எல்லா பர்மிஷனும் கேட்டேன் அக்செப்ட் பண்ணால் தான் அந்த ஒர்க் ஆகுறது சுக்கியமான விஷயங்கள் இந்த ஐ கேடேட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணியிருக்காரு மூவாயிரத்தி ஐம்பதுருவா கடன் வாங்கியிருக்காரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு நாளில் பே பண்ணணும் ஆனால் அவர் பே பண்ணல அந்த பே பண்ணாததுனால அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா பே பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஜிஎஸ்டி நானூறுரூபா ஹேண்ட்லிங் சார்ஜ் நானூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இவர் வந்து பே பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து கடைசியில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணார் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிணார் என்னென்ன ஆப் மூலயமா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிணாருன்னா குயிக் கேஷு பம் கேஷு லென்னு கேஷ் ஏரா ருப்பி டைமு கேஷ் மேப்பு ஃபார்ச்சூன் பேகு கோ கேஷ் நியூ கேஷ் இண்டீடு ஸ்னாப்பீட்டு லக்கி ருப்பி மைக் கேஷ் பபுள் லோனு ஒன் ஹோப் பைசா லோனு ருப்பு கி ஸ்மால் வேலெட்டு ஃப்ளிப் கேஷு ஏஞ்சல் வேலெட்டு கேஷ் ட்ரெயின் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இது எல்லாத்துக்கும் எதிராக வந்து இவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த இன்ஸ்ட்ரெண்ட் எடுக்கும்போது ஒரு வாரத்தில் வந்து பே பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பர் டே வந்து எழுநூற்றம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காருங்க இவர் வந்து இந்த கால்ஸை தாங்க முடியாமல் அபியூஸ் பண்ணுற கால்ஸை தாங்க முடியாமல் ஹரேஸ்மெண்ட் பண்ணுற கால்ஸ் தாங்க முடியாமல் தன்னோடய அம்மாவோடய நகையும் தன்னுடைய பொண்ணோட நகையும் சேர்த்து அடமானம் வச்சு சுமார் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து அவர் கட்டியிருக்காருங்க இதுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சைனாக்காரங்களுக்கு காரங்களுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டு சைனீஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுவும் இல்லாமல் ஜனவரி பதிமூணாந்தேதி அன்னைக்கு மும்பையில் இருக்க சைனாக்காரனுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஹைதராபாத் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஹைதராபாத்தில் வந்து ஆறு பேர் வந்து இந்த லோன் எடுத்துட்டு அரஸ்ட்மெண்ட் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணியிருக்கான்றது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குங்க இருபத்தாறு வயசான சைனீஸ் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹீ ஜியான் மார்க் ஃப்ரம் ஜியாங்ஸி ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இல்லாமல் விவேக் குமார்ன்ற ஒருத்தரும் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இந்த ஹீ ஜியான் வந்து என்ன பண்ணிருக்காருனா இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் விசா எடுத்து உள்ளே வந்திருக்காருங்க அதாவது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியோடைய ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருக்காருன்றது முக்கியமான விஷயமா இருக்குங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் தாங்க அந்த ஹி ஜியான் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து மூணு டேரக்டரை கொண்டு இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நேஷனல்ஸ் தான் அவங்க ஜூ நான் அண்ட் ஜூ ஜிங்ஸாங் அண்ட் ஜுவா ஜியோ அப்படின்ற மூணு பேர் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியோடய டைரக்டர்ஸாக இருக்காங்க அவங்க எந்தெந்த கம்பெனிலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கிரேசி பின் கிரேசி ருப்பி கேஷ் ப்ளஸ்ஸு ருப்பி ப்ரோ கோல்டு பவுல் ஃபர்ஸ்ட் கேஷ் ருப்பி மோஸ்ட் கிரெடிட் ருப்பி ரியல் ருப்பி ருபி பார் கூல் கேஷ் மணி நவ் பாக்கெட் ருப்பி கேஷ் கோ கேஷ் ஸ்டார் ருப்பி டே கேஷ் பவுலு அப்புறம் கேஷ் ஜஸ்ட்டு கூல் ருப்பி மணி ருப்பி கோல்ட் பவுலு ருப்பி மணி ஹெல்பர் ஆர் கேஷ் அண்ட் அண்ட் மணி பில் இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தானேல ரன் பண்ணுறாங்க பூனையில் ரன் பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த கம்பெனியோடைய முப்பது கோடி ரூபாய் அக்கௌண்ட்டு வந்து ஹைதராபாத் போலீஸ் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு விஷயமா இருக்குங்க ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் மகேஷ் பகத் வந்து ஏற்கனவே கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு நிறைய ஆப்ஸ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காருங்க ஆக மொத்தத்தில் இன்சன் லோன் ஆப்புக்கு வந்து முடிவு கொடுக்குறாங்க நிறைய விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஆர்பிஐயும் முன் வந்திருக்காங்க கூகுளும் முன் வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்க போலீஸும் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் வெகு விரைவில் அத்தனை ஆப்பும் அத்தனை இல்லீகல் ஆப்பும் வந்து ஒழிக்கப்படுறது மாற்று கருத்தும் கிடையாதுங்க வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க அது வரை இங்கேருந்து விடைய பெறும் மருது ராஜேஷ் நன்றி